எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். மலை போல செல்வம் குவியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைவருமே அதிகாலை நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளை பற்றினும், அதுவும் குறிப்பாக எந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கண் விழித்து வழிபாடு அனைத்துமே செய்து அந்த நாளை தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான வளங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எல்லாருக்குமே வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும். ஒரு சிலர் எத்தனையோ முயற்சிகளை போட்டு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி செய்தாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காம ரொம்பவுமே சோர்ந்து போயிடுறோம். அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. நான் முன்னேறணும், என்னுடைய குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகாலை நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகளில் முதலாவதாக இடம்பெறக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள். பணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது கடன் அப்படிங்கிற ஒரு பெரும் சுமையால் பிரச்சனைகள் வரலாம், இல்லை பணவரவு ஏற்படுவதில் சிக்கல்கள் வரலாம், இல்லை எத்தனையோ முயற்சிகளை போட்டு உழைப்பை கொட்டி கொடுத்தாலுமே அதற்குண்டான ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம். இப்படி பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமே தீரணும், எல்லா விதமான பிரச்சனைகளும் உழைத்தெறியப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில முக்கியமான விஷயங்களை அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சரி, இந்த விஷயங்களை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உழைக்க தயாராக இருக்கேங்க, ஆனால் அதற்குண்டான ஊதியம் தரக்கூடிய விதத்தில் பணவரவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள், அடுத்தபடியாக நான் சோம்பேறித்தனமாக இருக்கிறேங்க, இந்த சோம்பேறித்தனமானது உடை தெரியப்படணும், நானும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி யோசனை இருந்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு பலன் கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், மூன்றாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பதவி உயர்வானது வேணும், சம்பாதிப்பில் ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட தொகையை வந்து நான் சேமிப்புக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்கள், இல்லை தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் நல்ல லாபமானது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்கள், படிக்கின்ற வயதில் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோரும் செய்யலாம், பிள்ளைகளும் செய்யலாம். சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுக்காக பெற்றோர் மேற்கொள்வது, இல்லை கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களை செய்ய வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். பெண்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய மன இறுக்கங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிக்கலாம். மொத்தத்தில் இந்த பரிகாரம் இல்லைனா வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா விதத்திலையுமே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிறங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். இப்போ சிவப்பு மஞ்சள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மங்களத்தின் அடையாளமான பொருட்கள் அப்படிங்கிறதாலையும், நம்ம ஒரு சில தினங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட நிறங்களில் ஆடை அணிந்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்வோம். அப்படி அந்த விதத்தில் நம்ம காலை நேரத்தில் கண் விழிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நிறங்களை பார்த்த மாதிரி கண் விழிப்பது, இல்லை கண் விழித்ததுக்கு அப்புறமாவும் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட நிறங்களை பார்ப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். சரி, என்ன மாதிரியான விஷயங்களை இப்போ கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்பாக கண் விழித்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். கண் விழிக்கும் பொழுது கண்டிப்பாக உள்ளங்கையை பார்த்த மாதிரி கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. உள்ளங்கையில் உறைந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை பார்த்த மாதிரி நம்ம கண் விழிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு செல்வ வளங்கள் அனைத்துமே பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையும். இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்போ தான் பயிற்சி எடுக்கிறாங்க காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூடுமான வரைக்குமே சூரிய உதயத்திற்கு முன்பாக கண் விழிக்க செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, கண் விழிச்சாச்சு, காலை கடன்கள் அனைத்துமே முடிச்சாச்சு, அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். வாசனையுள்ள மலர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாசனையுள்ள மலர்கள் அனைத்தையுமே சூடி விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துருங்க. இப்படி நம்ம செய்து காலையில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி, இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, இல்லை ஏதாவது டீச்சர் ஜாப்ஸில் இருக்கக்கூடியவங்க, இல்லை வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், காலை நேரத்தில் எழுந்து வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றதுக்கு அப்புறமா அடுத்ததாக முன்னேற்றத்தின் படியை நோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்லி யோசனை இருக்கக்கூடியவர்கள் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி, நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறீங்க, அதாவது சமையல் வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, எல்லா வேலையுமே இருந்தாலுமே ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கிட்டு அந்த முன்னேற்றத்திற்குண்டான பாதை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த நாளினுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும், நான் காலையில் முதல்ல இதை செய்யணும், அடுத்தது இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம திட்டமிட்டு செயல்படும் பொழுது கண்டிப்பாக அந்த நாளில் வந்து எந்த விதமான வீண் விரயங்களுமே இருக்காது. அதாவது நேர
நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வீண் விரயங்களும் இல்லாமல் அந்த நாளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைவின் பொழுது நம்ம மனசுலையும் ஒரு நிறைவானது ஏற்படும். அதனால் ஒரு 10 நிமிடம் அனைவருமே நேரம் முடுக்கி இந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்தாச்சு. இப்போ அடுத்ததாக சூரிய உதயமும் வந்துடுச்சு. இந்த சூரிய உதயத்தின் பொழுது தான் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நின்று சூரிய பகவானை தரிசிக்க முடியுமோ, மொட்டை மாடியோ இல்லை பால்கனியோ, எந்த இடத்துல நின்று சூரிய பகவானை தரிசிக்க முடியுமோ அந்த இடத்துல நின்றபடியே நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும். அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரஞ்சு நிறத்தில் சூரிய பகவான் ஒரு 2 நிமிஷம் நமக்கு காட்சி தருவார். அதுக்கப்புறம் மேலே எலும்பு எலும்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிறம் மாறிடும். அந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை தரிசித்தபடி என்னுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முதல்ல முன்வைங்க. பணத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் முழுவதுமே தீரணும் அப்படிங்கிற அடுத்த கோரிக்கையை வைங்க. இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு அடுத்த பதவி உயர்வு வேணுங்கிற ஆசை இருக்கும், இல்லை தொழிலில் நல்ல லாபம் வரணுங்கிற ஆசை இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆசையை வாய்விட்டு சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த ஆரஞ்சு நிறம் அப்படிங்கிறது நமக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய நிறமாக அமைது அப்படிங்கிற காரணத்தால் ஆரஞ்சு நிற சூரிய பகவானை நம்ம தரிசித்து அதுக்கப்புறமா நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து அந்த நாளில் செய்யும் பொழுது அந்த நாளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் உடைத்தெறியப்படும். நமக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற தினங்களுக்கும் இன்றைய நாள், அதாவது சூரிய பகவானை தரிசித்த நாளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரும் வித்தியாசம் இருக்கும். நம்ம ஏதோ நிறைய விஷயங்கள் அனைத்துமே செய்தது போன்ற ஒரு மனநிறைவானது ஏற்படும். இப்படி இந்த நிறைவோடு தொடர்ந்து நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே செய்துட்டு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா, ஒரு 10 நாளுக்கு அப்புறமோ இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறமாவோ நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் இந்த சூரிய தரிசனத்துக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்குமே இருக்கக்கூடிய ஒப்பீடை பார்க்கும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் உளர்விட்டு எழும்பக்கூடிய சூரிய பகவானை தரிசித்து செய்த வேலைகளுக்கும் முன்னாடி செய்த வேலைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இப்படியே நம்ம தொடர்ந்து செய்துட்டே வரும் பொழுது நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நிறைவை தருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நிறைவோடு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து முனைப்போடு ஈடுபட்டுக்கிட்டே வரும் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக கோபுர உச்சங்களை அடைய முடியும். இப்படி நம்ம தொடர்ந்து முன்னேற்றத்திற்குண்டான சிந்தனையோடும் அதோடு இணையக்கூடிய நம்ம ஆரஞ்சு நிற சூரிய பகவானுடைய தரிசனமும் சேரக்கூடிய காரணத்தால் எல்லாமே செழிப்பாக மாறக்கூடிய பட்சத்தில் நமக்கு வர வேண்டிய வருமானம் நல்ல கை நிறைய வரும். பணத்தடை அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குறிப்பிட்ட கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்கிறோமோ கண்டிப்பாக அது வெகு விரைவிலேயே கஷ்டங்கள் கரைந்தோடி போய் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இப்போ இதை கேட்கும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே ஏதாவது ஒரு நாட்கள் வரைக்கும் தான் செய்யணுமா, அதாவது 30 நாள் 48 நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம இந்த விஷயத்தை அனைத்தையுமே தொடர்ந்து செய்துக்கிட்டே வரும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோம்பேறித்தனமானது உடை தெரியப்படும். சோம்பேறித்தனம் முறியடிக்கப்படுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பணவரவிற்கும் தடையே இருக்காது. எனக்கு வாழ்க்கையில் விடியல் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விடியற்காலை கண்டிப்பாக சூரிய பகவானை தரிசித்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மலை போல செல்வம் குவியணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகாலை நேரத்தில் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிக்கணும், எதையெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது வாழ்வின் உச்சங்களை தொட முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.